வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன விலோக்கம், நான் வந்து இன்றைக்கு ஒரு ஃப்ரெண்ட் வீட்டை வந்திருக்கிறேன். என்னத்துக்காக வந்துருக்கிறோம்டா, அவன் அப்பாண்ட பர்த்டே. ஸோ என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கு என்ன நடக்குதுன்றது தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். இப்போ நண்பர் வீட்டை இருக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓ வணக்கம், வழி வளர்க்குறேன். இதான் நான் இந்த வீடு, வீட்டுக்குள்ளே இன்ட்ரி ஆனோன்னு பாருங்க, ஃபுல்லாக பூக்கண்டுகள். கூடுதலாக வந்து யாழ்ப்பாணத்தில் எல்லா இடம் வந்து பூக்கண்டுகள்லாம் வளர்க்குறாரு. இதான் தபால் பெட்டி, யாழ்ப்பாணத்தில் இருக்க தபால் பெட்டியில் ஆக்கள் வீட்டில் இல்லாட்டி இதுக்கெல்லாம் வந்து லெட்டர் போட்டு போவாங்க. என்னடா என்ன வேறுடா, இருபதுரூவா காசா பாபா? ஏஜ் ஏன் கொண்டாரு? இதான் இங்கே இருக்கிற இருபதுரூவா. இப்போ முதல்லண்டா நாங்கள் இந்த இருபதுரூவாய வச்சு ஏதாவது செய்யலாம். இப்போ ஒன்றும் வேண்டியலாம், இனிப்பு எல்லாம் பண்ணலாம் வேண்டாம். சரிங்க, ஃபுல்லாக வந்து மரங்கள். யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக அப்படியான வீட்டில் அந்த வெளியில் ஒரு இடம் ஒன்று இருக்கும் இருந்து காய்க்கிறாக்கு. வந்தோடனே வந்து பெரிய மாங் மரம் ஒன்றுக்குது. வாங்க சாப்பிடுமா? நீ தான் பிடிக்க தரோடும். நான் உண்ட வீட்டை வந்துக்கிறேன், நீ கெஸ்ட் பிடிக்கிட்டாவா? என்னடா கல்லால் அறிய வாட்டியே எடுத்த பெரிய என்ன செய்யறீங்க? பெரியடா ஒரு பெரியடா சும்மா இது வெங்காயம் பெற்ற குடும்பம் பார்க்கலாம் ஒடிய தம்பி. ரெண்டு கரையிலையும் வந்து மரங்கள்லாம் வச்சுக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் வந்து எல்லா இடத்துலையும் இப்படித்தா ஒரே பூக்கண்டா தான் இருக்கு. எல்லா இடமும் இப்படி ஒரு பூ நிற்கும், என்னதுனா சாமி படுத்து வைக்கிறாரு. எவ்வளோ வீட்டுக்கு பின்னால் இஞ்சால ஒரு இடத்துல ஃபுல்லாக வந்து வாழை. வாழைக்குலை குழாய் போட்டிருக்கு. கூடுதலாக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து எல்லா வீட்டையும் வந்து ஒரு தென்னை மரம் நிற்கும், அடுத்தது வாழை மரம் நிற்கும். நல்ல வீடுகளில் வந்து இப்படியான இதில் பயிரிட்டு நிற்கிறது வந்து வீட்டு தோட்டத்துக்கு லாக்டவுன் காலத்துலலாம் அது எவ்வளோ பிரயோசனப்படும். இதுக்கெல்லாம் வந்தோடனே ஒரு குளிராக இருக்குது. இது பிரிம்பா இஞ்சால ஒரு இடத்துக்கு மட்டும் வச்சிருக்கு. இந்த பொச்செல்லாம் வந்து இங்கே இந்த மரத்தில் பிடுங்கின தேங்காய் அந்த பொச்சுகள்லாம். இப்போ மாங்காய் பிடிங்க தர போகிறான் எங்களுக்கு தம்பி. என்ன பேரடா இந்த மாங்காய்க்கு? புளி போவாங்க, புளி வாங்க, புளி பெரிய மாங்காய் எப்படிங்கடா முத்தல. ஓ விழுந்துட்டு 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 இதுக்கு பேர் தான் கொக்கை தடி, கொக்கை சத்தம்ன்றது. முதல் தடியில் கட்டுறது கொக்கை சத்தம். இப்போ இதில் இரும்புல கத்தி போட்டு வச்சுக்கிறாங்க. இருந்தால் தேங்காயம் பிடுங்கக்கூடிய வேறு இருக்கு. நல்ல பெரிய மாங்க என்ன சார் இது? அந்த பழுத்தா தான் நல்லா இருக்கும். கூடுதலாக குத்துவோமா? குத்தி சாப்பிடுவோமா? என்னென்ன குத்துறானே? கொஞ்சம் தண்ணியில் கழுவி மாங்க. இதுக்குள்ளே உப்பு தூள் இருக்கும், உப்பு தூள் போட்டு குத்தி சாப்பிட போகிறோம். இப்போ மாங்க வந்து குத்த போகிறோம். இப்போ யாழ்ப்பாணத்தில் இப்படித்தான் நாங்கள் அப்படி ஆரம்ப காலத்தில் குத்துறாங்க. பள்ளிக்கூட காலத்தில் குத்திடாது. நான் இப்போ திருப்ப குத்திக்காத போகிறேன். காட்டோட தான் குத்திக்கா இப்படி குத்தப்ப இருக்க அப்படி வடிக்கும். மாங்க சாப்பிடும். நல்ல புளியாக புளி மாங்க புந்தூளும் சேர்த்து போட்டு வச்சு சரியாக புளிக்குது. உப்பு தூளோட சாப்பிட்டா தான் நல்ல. கூடுதலாக அந்த உப்புந்தூளம் கலந்துட்டு தண்ணி ஆக்கிட்டு செய்கிறத இது தூள் பண்ணபடியாக அப்படியே சாப்பிட்றேன். நல்லா உரைக்குது. புளிப்பு மாங்காய் உப்பு தூள் போட்டால் அந்த மாதிரி இருக்கு. இது புளிக்குதா? சின்ன வயசுல என்னென்ன விளையாடுறா விளையாடுறீங்க யாழ்ப்பாணத்துல? சின்ன வயசுல நாங்க
பானிபந்து கபடி கிட்டிபுல் விளையாடிட்டீங்களா நீங்க? என்னன்ற தெரியாது. அந்த காலத்துல எங்கட விளையாட்டுலாம் போலே அடிக்கிறது, வேற பேணிப்பந்து, கிட்டிப்புல், உப்ப எங்க உப்பு, அதெல்லாம் மறந்து போயிட்டு இப்ப கிரிக்கெட் தான் படிய கிடையாது. அண்ணோட வேறையே இருக்கலாம். வேற லெவல் மற்றது அந்த மாதிரி இருக்கு. இப்போ இஞ்சால திருப்பி கிட்டியும் புள்ளும் செஞ்சுட்டோம், ட்ரையல் பார்க்க போகிறோம். இது வேலை செய்தாண்டு என்ன மாதிரி பார்க்குறேன்டா பாருங்க. இப்படி வச்சுட்டு பார்த்திக்கலாம், அப்படி பரத்தான் வேலை செஞ்சுட்டு கிட்டி புல். இப்போ கிட்டி புல்லுக்கு மெயின் இது இப்படி தான் ஓட்டை போடணும். பார்த்திங்க ஓட்டை வந்து ரெடி ஆகிட்டு பாருங்க, இப்படி வைக்கணும் ஓட்டை போட்டுட்டு இப்படி வைக்கணும். எத்தனை வருஷத்துக்கு பிறகு கிட்டி புல்லில் காய் வச்சிருக்கு பாருங்க. அப்படி போய் இந்த இடத்துல விழுந்துட்டு இல்ல, விழுந்த இடத்துல வச்சு இப்படி இப்படி நீங்க தட்டி கொண்டு போகலாம். இப்படி அடிச்சு அப்படி அடிக்கணும். கண்ணாளுக்கு பிறகு கிட்டி புல்லு விளையாடி வியர்க்கிறாரு பாத்தீங்கிறேன். 90% விளையாட்டே விளையாட்டு தான். மறக்காம இந்த கிட்டி புல்லை எல்லாரும் ஒருக்கா செஞ்சு பாருங்க. வேர்க்குது, நல்லா வேர்க்குது. பார்த்து கேமராமேன் மடித்து விட்டுருவீங்க. பணியாரம்ன்றது கத்தரிக்காய் இது நொங்கு நொங்கு வருகிறது. வேற லெவல் வரமா இந்த இந்த வரீங்க. இந்த நொங்கு இப்போ நொங்கு வெட்டிட்டான், குடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. நொங்கு என்ன மாதிரி குடிக்கிறேன்டா, எல்லாரும் கரண்டியில் குடிக்கிறோம். இது பழைய காலத்தில் இப்படி கை இருக்கல, கையை இப்படி இதுக்குள்ள வச்சுட்டு ஆ அந்த வரி இருக்கு, டேஸ்டாக இருக்குடா. இப்போ இதுக்குள்ள எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது. இந்த இதுக்குள்ள ஜெலி மாதிரி நல்லா இருக்கும். சில நொங்குகள் இனிப்பு இல்லாமல் இருக்கும். இது நல்லா நொங்கு சாப்பிட முடிஞ்சு எனக்கு கேக் வெட்ட போனாங்க. வா கேக்கை வெளியில் விட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்துறப்பா. நான் ஃபோட்டோ எடுக்க தொடங்கிறேன். அதெல்லாம் தம்பியை பார்த்துக்கிறேன். நல்லி நல்லி இறக்கிறாங்க. என்னடா ரெண்டு கேக், அண்ணன் ஒன்று தம்பி ஒன்று அக்கா, எல்லாம் அக்கா. அக்கா இல்லை பேத்தி, பேத்தி தாத்தாக்கு, தாத்தாக்கு பேத்தி. ஆ சாக்லேட் ஒன்று எடுக்கவா, கே சாக்லேட் எடுக்கிறான். இதெல்லாம் சாக்லேட், இதெல்லாம் இதெல்லாம் கூட சாக்லேட் இருக்கு. இந்த கேக்கை தான் நாங்கள் அட்டாக் பண்ணுறோம். அவுட் டோர் எல்லாம் வெளியில் வச்சுட்டாங்க, கேக் வெட்டுறாங்க படியாங்க.
உடக்கில்லேடா வருது வீட்டுக்கார அப்பா வரட்டும் ஆ 48 பிறந்தாடா சூப்பரா இருக்கு. சாப்பிடுங்க பெரிய சாப்பிடுங்க. இங்கே பாருங்க நீங்களே நல்லா வாங்குறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெளிநாட்டு உறவுகளுக்கு இப்படித்தான், வெளிநாட்டு உறவுகளும் இப்படித்தான், போன்ல மட்டும்தான் பாக்கலாம் வேண்டாம். இதுதான் கேக் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. குளிர்றது இது வந்து ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் நம்மள வைப்பாங்க. நல்ல சத்தமா இருக்கடா. நான் இப்ப இந்த இதை எடுத்து வாசிக்க போறோம் பாருங்க. கிட்டார் எடுத்து நம்ம வாசிச்சு பார்க்க போறோம். இப்போ நான் கிட்டார் இருக்க வாசித்து பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டைமாக சத்தியமாக இந்த வாழ்க்கையில் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் இந்த கிட்டார் வாசிக்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. பட் எப்படி நான் படிக்கிற எப்படி தானே இப்படி ரெண்டு கையும் பாதி கொண்டு விடேன். மணியாக இருக்கு. நல்ல ஒரு ரொமான்டிக் சவுண்ட் ஒன்று வரும். நல்ல வைப்ரேஷன் ஒன்று வரும் இதில் இருந்து. நடக்கும் நினைச்சு படிக்கிறீங்க. பாட்டு பாடுறா எல்லாருக்கும். சாப்பாடு வந்து நூடுல்ஸ் வந்துருக்கு. சி கார்ட்டூன் பார்த்தோம் நூடுல்ஸ் சாப்பிடும். இதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடன் அப்டேட் ஆகும். அதுக்கு தான் பெல் ஐக்கன் கிளிக் பண்ண சொல்கிறது. இப்படி என்னமோ ஒரு வீடியோவில் சந்திக்கப் போகிறேன். உங்களோட விளையாடுறேன் உங்கள் ஃப்ளெக்ஸ்.